ஆச்சி ட்வின் பெட் நான்வெஜ் பிக்கிள்ஸ் வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. காஷ்மீரில் இந்திய எல்லையில் பாகிஸ்தான் ராணுவம் மீண்டும் தாக்குதல், விடிய விடிய துப்பாக்கிச் சண்டை. புதுக்கோட்டையில் உரக்கடை உரிமையாளர் வீட்டின் கதவை உடைத்து 42 பவுன் நகைகள் கொள்ளை. இலங்கை சிறையில் வாடும் 65 மீனவர்களை மீட்க வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் 2வது நாளாக வேலைநிறுத்தம். வேலூர் மாவட்டம் வாலாஜாப்பேட்டையில் இலவச அரிசி கடத்திய நியாய விலைக்கடை பெண் ஊழியர் கைது. நாடாளுமன்ற தேர்தலுக்கான பரப்புரையை ஐதராபாத்தில் இன்று தொடங்குகிறார் நரேந்திர மோடி. நீர்வரத்து குறைந்துள்ளதால் சுற்றுலா பயணிகளை அனுமதிக்குமாறு ஒகேனக்கல் பகுதி வணிகர்கள் கோரிக்கை. பாகிஸ்தான் மற்றும் ஏமன் நாடுகளில் உள்ள தூதரகங்கள் தொடர்ந்து மூடப்பட்டிருக்கும் என அமெரிக்கா அறிவிப்பு. தமிழக கடலோர மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை, வானிலை ஆய்வு நிறுவனம் தகவல். சீனாவில் வண்ணப்பொடி தூவலுக்கிடையே நடைபெற்ற ஓட்ட நிகழ்ச்சி, உலக அமைதியை வலியுறுத்தி ஏற்பாடு. ரோஜர்ஸ் கோப்பை டென்னிஸ் போட்டியில் இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றார் ரஃபேல் நடால். ஆச்சி ட்வின் பெட் நான்வெஜ் பிக்கிள்ஸ் வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.